ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாரா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து நான் பேபி வாஷ் பற்றி ரிவ்யூஸ் போட்டிருந்த போது என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா, பேபிக்கு எந்த சோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் உங்ககிட்ட வந்து சீக்கிரமே அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீடியட்ரிஷியன்ஸ் வந்து இந்த டெடிபார் சோப்பை தான் வந்து நியூபோர்ன் பேபிஸ்லேருந்து எல்லா பேபிஸ்க்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த டெடிபார் சோப்போட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோல என்னெல்லாம் கவர் ஆயிருக்கோம், இந்த சோப்போட ஃபுல் டீடைல்ஸ், எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு ரிவ்யூ கொடுக்க போறேன். அண்ட் இந்த சோப் யூஸ் பண்றதுனால நிறைய பேர் சொல்றாங்க வந்து பேபியோட ஸ்கின் டோன், அதாவது கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து உண்மையா என்ன அப்படிங்கறத வந்து நான் டீடைல் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோப்போட பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பாக்ஸில் தான் வரும். அண்ட் சுற்றி வந்து இன்க்ரீடியன்ஸ், பேக்டான், யூஸ் பிஃபோர் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த குரேஷியோ ஸ்டிக்கர் இருக்கா, இந்த சீல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். குரேஷியோ தான் வந்து இந்த சோப்பை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியோட நேம். அண்ட் அவங்களோட சீல் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சீல் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அண்ட் சுற்றி என்ன பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸில் என்ன அப்படின்னா இது வந்து டெர்மட்டாலஜிக்கல் சேஃப்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. டெர்மட்டாலஜிக்கல் சேஃப்டி அப்படின்னா இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் சோப் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீடியட்ரிஷியன்ஸ் வந்து நியூபோர்ன் பேபிஸ்க்கே வந்து இந்த சோப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டே ஒன்லேருந்தே இந்த சோப் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் சேஃப் ஆன் ஹியூமன் ஸ்கின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பாடி வாஷஸில் பார்த்த மாதிரி இந்த சோப்பில் வந்து டியர் ஃப்ரீ அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் குழந்தையோட கண்ணில் வந்து பட்டுச்சு அப்படின்னா வந்து எரிச்சல் எதுவும் வராது அப்படிங்கிறத வந்து இதில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் இந்த சோப்லேயுமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவாய்ட் காண்டாக்ட் வித் ஐஸ், குழந்தைங்களோட ஐஸ்லேருந்து வந்து கொஞ்சம் காண்டாக்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் நம்ம வந்து பரபரப்பரப்பரன்னு ஃபேஸை தேய்க்காமல் ரொம்ப நீட்டாக பார்த்து தேய்க்கணும். பிகாஸ் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக அழுவாங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக்கேஜ் டேட் போட்டிருக்காங்க, 2019 தேர்ட் மந்தில் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 2021 வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. விச் மீன்ஸ் 2 இயர்ஸ், ப்ரிட்டி டீசென்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஷெல்ஃப் லைஃப் 2 வருஷம் இஸ் போதுமானது தான். நம்ம வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டாலும் 2 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக யூஸ் பண்ணிடலாம் இந்த சோப்ஸ் எல்லாம். அண்ட் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அண்ட் மெயினாக நம்ம பார்த்தது என்னென்னா இதோட நெட் வெயிட் வந்து 75 கிராம்ஸ். அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 140 ருபீஸ். அண்ட் இப்போ வந்து நான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது இதுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் ஆன்லைனில் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். அண்ட் இந்த ப்ரைஸ் வந்து ஆன்லைன் ஆஃபர்ஸ் வந்து மேபி இந்த இன்றைக்கி நான் ஸ்டேட் பண்ணியிருக்கிற ப்ரைஸோட குறையவும் செய்யலாம், இல்லை வந்து அதிகமாகவும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போ வந்து நல்ல ஆஃபர் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு 2-3 சோப் வந்து வாங்கி வச்சுக்கிட்டா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சோப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாவும் வந்து சோப் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து டெடிபார் சோப், ஒரு பிங்க் கலர் சோப். அண்ட் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ட்ரெயின் ட்ரே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு லீஃப்லெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெயின் ட்ரே எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் சோப்பை இந்த மாதிரி இந்த ட்ரெயின் ட்ரே மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து சோப் கரையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லீஃப்லெட்டில் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அதோட கான்ட்ரடிக்ஷன் தான் இதில் நடக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா இதில் நம்ம வந்து சோப்பை வச்சோம் அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே இதுக்குள்ளலாம் வந்து சோப் கரைஞ்சு கரைஞ்சு சாலிடாக இருக்கிற சோப்புமே இதில் நல்லா ஒட்டிக்குது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது இல்லாமே நம்ம நார்மலாக வந்து ஒரு சோப் பாக்ஸ்க்குள்ளே வந்து இந்த சோப்பை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் பெட்டர். அப்போ வந்து நம்மளுக்கு சோப் நிறையவே சேவ் ஆகும். அண்ட் வந்து நிறைய கரையாமையும் இருக்கும். இதில் யூஸ் பண்ணால் ரொம்ப அதிகமாக கரையுது. ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இந்த லீஃப்லெட்லேயும் பெருசாக ஒன்றும் மென்ஷன் பண்ணல. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து சோப்பை பற்றி பார்க்க போயிடலாம். ஸோ இந்த சோப்
என்ன அப்படின்னா வந்து ஒரு மெடிக்கேட்டட் சோப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சோப் யூஸ் பண்ணும் போது வந்து பேபிஸோட ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாகவே இருக்கும். இது வந்து நல்லாவே ஸ்கின் ப்ரொடெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். இது யூஸ் பண்ணும் போது வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரைனஸ் எல்லாம் வந்து இந்த சோப் இந்த சோப்பில் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த ட்ரைனஸ் எல்லாமே வந்து இது வந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தையோட ஸ்கின் இதை யூஸ் பண்ணும் போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிள், அதாவது வந்து மென்மைத்தனம், எப்படி குழந்தை பிறக்கும் போது எப்படி ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குமோ ரொம்ப சப்பிளாக இருக்குமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த சோப் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீடியட்ரிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த சோப் யூஸ் பண்ணும் போது வந்து பேபீஸ்க்கு வந்து ரேஷஸ் அலர்ஜிஸ் இதெல்லாத்துலேருந்தும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து நம்ம பீடியட்ரிஷியன் கிட்ட கூட்டிகிட்டு போனாலே வந்து பீடியட்ரிஷியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சோப் இல்லைனா பாடி வாஷ் இதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணும் போது வந்து நிறைய பேரோட ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த டெடிபார் சோப்பாக தான் இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கேட்டட் சோப். இப்போ வந்து நம்மளோட மோஸ்ட் அவைட்டட் குவெஸ்சன், இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால வந்து பேபீஸ்க்கு ஸ்கின் டோன் கலர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குமா, கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா, பேபீஸ் கலராக மாறிடுவாங்களான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதோட ஆன்சர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த சோப் வந்து ஒரு நல்ல கிளென்சர், அதாவது இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் பட் அதையும் தாண்டி இது வந்து ஒரு நல்ல கிளென்சர். என்னென்னா ஆயிலி கண்டென்ட் மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் வந்து இந்த சோப்பில் அதிகமாக கிடையாது. ஸோ அதனால இந்த சோப் யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ரெகுலராக குளிச்சு விடும் போது குழந்தைங்களோட ஸ்கின் வந்து கலராக மாறாது. பட் ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து நல்ல பிரைட்டாக மாறும். இப்போ வந்து குழந்தை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்கின் டோன் வந்து ஷேட் கம்மியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து குழந்தைங்களோட ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு பெரியவங்களுக்கு வர மாதிரி ஆயில் வந்து செக்ரீட் ஆகும், அதே மாதிரி ஸ்வெட் வந்து வேர்வெல்லாம் வந்து வெளியில் வந்திருக்கும். அதனால வந்து குழந்தைங்களோட ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். பட் இதை வச்சு நம்ம வந்து குளிச்சு விட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல கிளென்சர் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட் ஆகிடும். விச் மீன்ஸ் நல்லா வந்து இது கிளீன் பண்ணும் ஸ்கின்னை, கலர் ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். யாராவது இதை யூஸ் பண்ணி ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நம்புற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இந்த சோப்லையும் வந்து இந்த பாக்ஸில் இருக்கட்டும் இந்த லீஃப்லெட்டில் இருக்கட்டும் எங்கேயுமே வந்து அந்த மாதிரி மென்ஷனும் பண்ண கிடையாது. ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கலரில் ஒரு சேஞ்ச் தெரியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதை யூஸ் பண்ணி குளிச்சு விட்டதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களோட ஃபேஸாக இருக்கட்டும் பாடியாக இருக்கட்டும் நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த பிரைட்னஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி தான் தோணுமோ தவிர இந்த ப்ராடக்ட் வந்து காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேர்னஸ் சோப் கிடையாது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி மெடிக்கேட்டட் சோப் விச் இஸ் வெரி சேஃப் ஃபார் பேபி ஸ்கின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து என்னோட ஒப்பீனியன், நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட நான் கேட்டேன், அவங்களும் வந்து எனக்கு இந்த சோப்பை பற்றி இந்த ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்ல கலராக இருக்கிற மாதிரி தோணும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இது யூஸ் பண்ணி குளிச்சு விடும் போது நல்ல பேபியோட ஸ்கின் வந்து கிளென்ஸ் ஆகும். ஸோ நல்ல கிளென்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு நல்ல கலராக இருக்காங்க. 11 இயர்ஸ் வரைக்கும் இந்த சோப் நம்ம வந்து யூஸ் பண்ணி குளிச்சு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு ப்ராடக்ட் பேபிஸ்க்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப்பை பற்றி நான் என்னோட ரிவ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே. பை பை.